Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஒரு ஈஸியா செய்யற மாதிரியான டிபன் கோம்போ தான் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இந்த டிபன் கோம்போல பாத்தீங்க அப்படினா நல்ல பஞ்சு மாதிரி இருக்கிற இடியாப்பமும் அது தொட்டு சாப்பிறதுக்கு ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு வெள்ளை குருமாவும் தான் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இந்த இடியாப்பத்துக்கு நான் யூஸ் பண்ணிருக்கிற மாவு பாத்தீங்க அப்படினா வீட்ல செஞ்சிருக்கிற மாவு தான். அந்த மாவு ஏற்கனவே நம்ம சேனல்ல எப்படி செய்யணும்ங்கறத போட்டுருக்கறேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாவு ரெசிபி வேணும் அப்படினா அதோட லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல வந்து ஐகான்லயும் ஆட் பண்றேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வெள்ளக்குருமா பாத்தீங்க அப்படின்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஒரு ஈஸியா அதே மாதிரி ரொம்ப ஒரு டேஸ்டா இருக்கக்கூடிய குருமா தான். இந்த குருமாவை நீங்க வந்து இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அது ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இடியாப்பம் செய்ய ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி இடியாப்பத்துக்கு எடுத்துருக்கிற மாவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் செஞ்ச இடியாப்பம் மாவு. இது ஏற்கனவே எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் கடையில் வாங்கின மாவுக்கும் இதே மெஷர்மெண்ட்டு தான். தண்ணி ஒரு கப்பு மாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்படும். தண்ணி அளவு அதிகமாக இருக்கலாம், பட் கம்மியாக இல்லாத மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் பார்த்தீங்க அப்படின்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா 1/4 டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்குறப்ப உங்களுக்கு நல்ல மணமாக இருக்கும் இடியாப்பம். இப்போ இது எல்லாத்தையுமே கலந்துட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் மாவு போட்டு கிளற போகிறோம். இந்த அளவுக்கு கொதித்ததுக்கப்புறமா தான் மாவு போடணும். நீங்கள் வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா மாவு வந்து இடியாப்பம் பிழியிறப்ப உங்களுக்கு சாஃப்டாக வராது. இப்போ நான் இதுலேயே வந்து மாவை போட்டு கிளற போகிறேன். உங்களுக்கு வந்து இது பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பாத்திரத்தில் மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியும் பிசைய ஆரம்பிக்கலாம். இப்போ அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோவாக இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் ஆஃப் பண்ணி கூட நீங்கள் அதை செய்யலாம். நான் வந்து இப்போ ஆஃப் பண்ணிக்கிட்டு தான் கிளறிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கிளறினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தான் இருக்கும், வரமாவு எதுவுமே இருக்கக்கூடாது. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பிசைய போகிறோம். கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிறப்ப பிசைஞ்சிக்கலாம், சூட்டோடு பிசைய முடியாது. இப்போ வந்து உங்களுக்கு மாவு ரொம்ப திக்காக இருக்குது, அதாவது வரமாவு இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பட் வந்து நான் போட்டிருக்கிற தண்ணி அளவு சரியாக இருந்துச்சு. மாவு ஒன்று சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இளக்கமாகவும் இல்லை, ரொம்ப இறுக்கமாகவும் இல்லை, நல்ல இந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு இடியாப்பம் பிழியறதுக்கு நம்ம ஓமப்பொடி அச்சிருக்கு இல்லையா கிச்சன் ப்ரெஸ்ஸில் அதை எடுத்துருக்கிறேன். இல்லை இடியாப்ப கட்டை இல்லை முறுக்கு குழலில் இருக்கிற இடியாப்ப அச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து போட்டுட்டு நீங்கள் வந்து இட்லி தட்டு அப்படி இல்லைன்னா இடியாப்பத்துக்குன்னு இப்படி ஒரு தட்டு விற்கிது, இந்த எண்ணெய் தடவி இல்லை துணி போட்டு கூட வேக வைக்கலாம். நான் கொஞ்சம் கூட வேகமாக வந்து ப்ரெஸ் பண்ணவே இல்லை. பூ மாதிரி இடியாப்பம் பிச்சுக்காமல் அழகாக விழுது பாருங்கள். ஒரு லேயர் மட்டும் பிழிஞ்சுக்கோங்க, மேலே மேலே பிழிய வேண்டாம். இப்போ இடியாப்ப தட்டு மூணுத்தையும் வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை அவிச்சு எடுக்கலாம். இப்போ வேக வைக்கிறதுக்குன்னு இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இருப்பு சட்டியில், அதாவது இட்லி சட்டியில் தண்ணி வந்து கொதிக்கணும். இந்த அளவுக்கு கொதித்து ஆவி வந்ததுக்கப்புறமா நீங்கள் இடியாப்பத்தை உள்ளே வச்சிங்க அப்படின்னா இது வேகிறதுக்கு மிதமான தீயில் கரெக்டாக ஒரு 4-5 நிமிஷத்தில் நல்லா சூப்பராக உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இடியாப்பத்தை நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா மாவு மாதிரி கையில் ஒட்டாமல் ரொம்ப நூல் மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பரான பஞ்சு மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு நம்மளோட இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த இடியாப்பத்துக்கு அதே மாதிரி மற்ற டிஃபனுக்கெலாம் சாப்பிட்ற மாதிரியான சூப்பரான ஒரு குருமா செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு குக்கரில் 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கேரட்டு, அதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பீன்ஸ்,
பொடியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு, இதோடவே பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் பச்சைப்பட்டாணி ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது வந்து நீங்கள் மற்ற காய்கறிகள் கூட போட்டு செய்யலாம் உங்களுக்கு விருப்பப்படி. இப்போ எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் காய்கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு, இப்போ நான் வந்து குக்கரை மூடி கரெக்டாக மிதமான தீயில் 5 நிமிஷம், அதாவது விசில் வரணும்னு அவசியம் கிடையாது, மிதமான தீயில் 5 நிமிஷம் வச்சோம்னா நல்லா குழையாமல் வெந்து வந்துடும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குருமா வந்து நல்லா திக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 6-7 முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன். அதை உடச்சி போட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து தீயை மிதமாகவே வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதும், தேங்காவோட நிறம் வந்து மாறக்கூடாது. இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குருமா செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 3 கிராம்பு தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் ஒரே ஒரு பட்டை, இந்த பட்டையும் கிராம்பும் நல்லா பொரியணும், அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் இந்த குருமாவில் கிடைக்கும். இதை நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாகவே 1 கொத்து அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இதில் வந்து நம்ம வெங்காயம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது, டைரெக்டாக வந்து நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா காய்கறிகள் குக்கரில், அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா வெங்காயம் கூட பொடியாக நறுக்கிட்டு சேர்த்து வதக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து 1-2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வதக்கி அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் விழுது, அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/2 கப் தண்ணி ஊற்றி இதை வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இன்னொரு 1/2 கப் அளவுக்கு மிக்சியிலையும் தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் நமக்கு தேவைப்படும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து 1-5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டால் போதும் மிதமான தீயில். ஏற்கனவே காய்கறி வெந்தது தான், அதனால் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து பச்சை கருவேப்பிலையை கொஞ்சமாக வந்து கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரொம்பவும் ஒரு டேஸ்டியான வெள்ளக்குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்தோடையும் சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி அளவுகளோட இந்த இடியாப்பத்தையும் குருமாவையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.